போராடி போராடி நான் தோற்று போய்விட்டேன், ஓய்ந்து போய்விட்டேன் என்று எப்போதுமே நீ நினைக்கக்கூடாது. உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கவில்லையே என நீ நினைத்து கவலைப்படக்கூடாது. என் சாயப்பா இருக்கிறார், விரைவில் எல்லாம் சரியாகிவிடும். எல்லாவற்றையும் சாயிபாபா சரியாக்கி தருவார் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அதே சமயம் பக்தியோடு வணங்கி வர வேண்டும். நீ நிராயுதவாணியாக நிற்பதை பாபா அறிவார். நீ ஓய்ந்து போனதால் உன் மனதில் தோன்றும் வலியும் வேதனையும் பாபாவிற்கு தெரியும். நீ ஒன்றை நம்பு, உன் நிலைமையை அறிந்த பாபா நாளையே உனக்கு வேண்டியதை கொடுப்பார், நலமோடு வாழ வைப்பார். பாபா உன் பக்கத்தில்தான் இருக்கிறார், உன்னை கைவிட மாட்டார். இப்போதும் உன் உடனிருந்து பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறார். நீ எவ்வாறு இவ்வளவு பொறுமையோடு இவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டு இருக்கிறாய் என்றும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அதற்கு அன்பளிப்பாக அவர் தன் அன்பையும் ஆசிர்வாதத்தையும் உனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு. எனவே பாபாவால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீ ஒரு வளமான வாழ்க்கையை வாழப்போகிறாய், இது உறுதி. நீ உன் குடும்பத்தோடு நோய் நொடியில்லாமல் எல்லா வளங்களோடும் வாழப்போகிறாய், இது உறுதி. என் அன்பு குழந்தையே, உன் எல்லா வழியிலும் காப்பாற்றுவதற்காக உன் கரம் பற்றியுள்ள நான் சாயப்பா சகல வசதிகளோடும் வளங்களோடும் நிம்மதியாக உன்னை வாழ வைப்பேன், நம்பு. என் வாக்கை நீ நம்பு, கட்டாயம் நிறைவேற்றி தருவேன். எனவேதான் பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.